நியாயாதிபதிகள் அதிகாரம் 11. கீலேயாத்தியனாகிய யெப்தா பலத்த பராக்கிரமசாலியாக இருந்தான். அவன் பரஸ்தியின் குமாரன். கீலேயாத் அவனை பெற்றான். கீலேயாத்தின் மனைவியும் அவனுக்கு குமாரர்களை பெற்றாள். அவன் மனைவி பெற்ற குமாரர் பெரியவர்களான பின்பு அவர்கள் யெப்தாவை நோக்கி, உனக்கு எங்கள் தகப்பன் வீட்டிலே சுதந்திரமில்லை, நீ அந்நிய ஸ்திரீயின் மகன் என்று சொல்லி அவனை துரத்தினார்கள். அப்பொழுது யெப்தா தன் சகோதரரை விட்டு ஓடிப்போய் தோப் தேசத்திலே குடியிருந்தான். வீணரான மனுஷர் யெப்தாவோடே கூடிக்கொண்டு அவனோட கூட யுத்தத்திற்கு போவார்கள். சில நாளைக்கு பின்பு அம்மோன் புத்திரர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அவர்கள் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ணும்போது கீலேயாத்தின் மூத்தர் யெப்தாவை தோப் தேசத்திலிருந்து அழைத்து வரப்போய் யெப்தாவை நோக்கி, நீ வந்து நாங்கள் அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ண எங்கள் சேனாதிபதியாக இருக்க வேண்டும் என்றான். அதற்கு யெப்தா கீலேயாத்தின் மூப்பரை பார்த்து, நீங்கள் அல்லவா என்னை பகைத்து என் தகப்பன் வீட்டிலிருந்து என்னை துரத்தினவர்கள். இப்பொழுது உங்களுக்கு ஆபத்து நேரிடுகிற சமயத்தில் நீங்கள் என்னிடத்தில் ஏன் வருகிறீர்கள் என்றான். அதற்கு கீலேயாத் மூப்பர் யெப்தாவை நோக்கி, நீ எங்களுடனே கூட வந்து அம்மோன் புத்திரரோடு யுத்தம் பண்ணி கீலேயாத்தின் குடிகளாகிய எங்கள் அனைவர் மேலும் தலைவனாயிருக்க வேண்டும். இதற்காக இப்பொழுது உன்னிடத்தில் வந்தோம் என்றார்கள். அதற்கு யெப்தா, அம்மோன் புத்திரருடைய யுத்தம் பண்ண நீங்கள் என்னை திரும்ப அழைத்து போன பின்பு கர்த்தர் அவர்களை என் முன்னிலையாய் ஒப்பு கொடுத்தால் என்னை உங்களுக்கு தலைவனாய் வைப்பீர்களா என்று கீலேயாத்தின் மூப்பரை கேட்டான். கீலேயாத்தின் மூப்பர் யெப்தாவை பார்த்து, நாங்கள் உன் வார்த்தையின்படியே செய்யாவிட்டால் கர்த்தர் நமக்கு நடுநின்று கேட்பாராக என்றார்கள். அப்பொழுது யெப்தா கீலேயாத்தின் மூப்பரோடே கூட போனான். ஜனங்கள் அவனை தங்கள் மேல் தலைவனும் சேனாதிபதியுமாக வைத்தார்கள். யெப்தா தன் காரியங்களை எல்லாம் மிஸ்பாவிலே கர்த்தருடைய சந்நிதியிலே சொன்னான். பின்பு யெப்தா அம்மோன் புத்திரரின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நீ என் தேசத்தில் எனக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வருகிறதற்கு எனக்கும் உனக்கும் என்ன வழக்கு இருக்கிறது என்று கேட்க சொன்னான். அம்மோன் புத்திரனி ராஜா யெப்தாவின் ஸ்தானாதிபதிகளை நோக்கி, இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது அர்னோன் துவக்கி யாப்போக் மட்டும் யோர்தான் மட்டும் இருக்கிற என் தேசத்தை கட்டி கொண்டார்களே, இப்பொழுது அதை எனக்கு சமாதானமாய் திரும்ப கொடுத்து விட வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றான். யெப்தா மறுபடியும் அம்மோன் புத்திரின் ராஜாவினிடத்துக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி அவனுக்கு சொல்ல சொன்னதாவது, யெப்தா சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேலர் மோவாபியரின் தேசத்தை ஆகிலும் அம்மோன் புத்திரரின் தேசத்தை ஆகிலும் கட்டி கொண்டதில்லையே. இஸ்ரவேலர் எகிப்திலிருந்து வருகிற போது வனாந்திரத்தில் சிவந்த சமுத்திரம் மட்டும் நடந்து பின்பு காதேசுக்கு வந்து இஸ்ரவேலர் ஏதோமின் ராஜாவினிடத்தில் ஸ்தானாதிபதிகளை அனுப்பி நாங்கள் உன் தேசத்து வழியாய் கடந்து போகட்டும் என்று சொல்ல சொன்னார்கள். அதற்கு ஏதோமின் ராஜா செவி கொடுக்கவில்லை. அப்படியே மோவாபின் ராஜாவினிடத்திற்கும் அனுப்பினார்கள். அவனும் சம்மதிக்கவில்லை. ஆதலால் இஸ்ரவேலர் காதேசிலே தரித்திருந்து பின்பு வனாந்திர வழியாய் நடந்து ஏதோம் தேசத்தையும் மோவாப் தேசத்தையும் சுற்றி போய் மோவாபின் தேசத்திற்கு கிழக்கே வந்து மோவாபின் எல்லையான அர்னோ நதிக்கு அப்பாலே பாளையம் இறங்கினார்கள். அப்பொழுது இஸ்ரவேலர் எஸ்போனிலே ஆளுகிற சீகோன் எனும் எமோரியின் ராஜாவினிடத்திற்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, நாங்கள் உன் தேசத்து வழியாய் எங்கள் ஸ்தானத்திற்கு கடந்து போக இடங்கொடு என்று சொல்ல சொன்னார்கள். சீகோன் இஸ்ரவேலரை நம்பாததினால் தன் எல்லையை கடந்து போகிறதற்கு இடம் கொடாமல் தன் ஜனங்களை எல்லாம் கூட்டி யாகாசிலே பாளையம் இறங்கி இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினான். அப்பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சீகோனையும் அவனுடைய எல்லா ஜனங்களையும் இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அவர்களை முறியடித்தார்கள். அப்படியே இஸ்ரவேலர் அந்த தேசத்திலே குடியிருந்த எமோரியரின் சீமையை எல்லாம் பிடித்து அர்னோன் துவக்கி யாப்பேத் மட்டும் மனாந்திரம் துவக்கி யோர்தான் மட்டும் இருக்கிற எமோரியரின் எல்லையை எல்லாம் சுதந்திரமாக கட்டி கொண்டார்கள். இப்படியே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் எமோரியரை தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக துரத்தி இருக்க, நீர் அந்த தேசத்தை கட்டி கொள்ள தகுமா? உம்முடைய தேவனாகிய காமோஸ் உமக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை நீர் கட்டி கொள்ள மாட்டீரோ? அப்படியே எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்பாக துரத்துகிறவர்களின் தேசத்தை எல்லாம் நாங்களும் கட்டி கொள்ளுகிறோம். மேலும் சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜாவை பார்க்கிலும் உமக்கு அதிக நியாயம் உண்டோ? அவன் இஸ்ரவேலோடே எப்போதாகிலும் வழக்காடினானா? எப்போதாகிலும் அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினானா? இஸ்ரவேலர் எஸ்போனிலும் அதன் கிராமங்களிலும் ஆரோவேரிலும் அதன் கிராமங்களிலும் அர்னோ நதி அருகான எல்லா ஊர்களிலும் 300 வருஷம் குடியிருக்கையில் இவ்வளவு காலமாய் நீங்கள் அதை திருப்பிக் கொள்ளாதே போனதென்ன? நான் உமக்கு விரோதமாய் குற்றம் செய்யவில்லை. நீர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறதினால் நீர்தான் எனக்கு அநியாயம் செய்கிறீர். நியாயாதிபதியாகிய கர்த்தர் இன்று இஸ்ரவேல் புத்திரருக்கும் அம்மோன் புத்திரருக்கும் நடுநின்று நியாயம் தீர்க்க கடவர் என்று சொல்லி அனுப்பினான். ஆனாலும் அம்மோன் புத்திரரி ராஜா தனக்கு யெப்தா சொல்லி அனுப்பின வார்த்தைகளுக்கு செவிகொடாதே போனான். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி யெப்தாவின் மேல் இறங்கினார். அவன் கீலேயாத்தையும் அனசே நாட்டையும் கடந்து போய் கீலேயாத்தில் இருக்கிற மிஸ்பாவுக்கு வந்து அங்கே இருந்து அம்மோன் புத்திரருக்கு விரோதமாக போனான். அப்பொழுது யெப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரின் கையில் ஒப்புக்கொடுக்கவே ஒப்புக் கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்தில் இருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படி
கடற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். யெப்தா அம்மோன் புத்திரமேல் யுத்தம் பண்ண அவர்களுக்கு விரோதமாய் புறப்பட்டு போனான். கர்த்தர் அவர்களை அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அவர்களை ஆரோவியர் துவக்கி மின்னித்திற்கு போக மட்டும் திராட்சை தோட்டத்தின் நிலங்கள் வரைக்கும் மகா சங்காரமாய் முறியடித்து 20 பட்டணங்களை பிடித்தான். இப்படி அம்மோன் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக தாழ்த்தப்பட்டார்கள். யெப்தா மிஸ்பாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு வருகிற போது இதோ அவன் குமாரத்தி தம்புரு வாசித்து நடனம் செய்து அவனுக்கு எதிர்கொண்டு வந்தாள். அவள் அவனுக்கு ஒரே பிள்ளையானவள். அவளை இல்லாமல் அவனுக்கு குமாரனும் இல்லை, குமாரத்தியும் இல்லை. அவன் அவளை கண்டவுடனே தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, ஐயோ என் மகளே, என்னை மிகவும் மனமடியவும் கலங்கவும் பண்ணுகிறாய். நான் கர்த்தரை நோக்கி என் வாயை திறந்து சொல்லிவிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது என்றான். அப்பொழுது அவள், என் தகப்பனே, நீர் கர்த்தரை நோக்கி உம்முடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவோ? அம்மன் புத்திரராகி உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை கர்த்தர் உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றாள். பின்னும் அவள் தன் தகப்பனை நோக்கி, நீர் எனக்கு ஒரு காரியம் செய்ய வேண்டும். நான் மலைகளின் மேல் போய் திரிந்து நானும் என் தோழிமார்களும் என் கன்னிமையின் நிமித்தம் துக்கம் கொண்டாட எனக்கு 2 மாதம் தவணை கொடும் என்றான். அதற்கு அவன், போய் வா என்று அவளை 2 மாதத்திற்கு அனுப்பிவிட்டான். அவள் தன் தோழிமார்களோடும் கூட போய் தன் கன்னிமையின் நிமித்தம் மலைகளின் மேல் துக்கம் கொண்டாடி 2 மாதம் முடிந்த பின்பு தன் தகப்பனிடத்திற்கு திரும்பி வந்தாள். அப்பொழுது அவன் பண்ணியிருந்த தன் பொருத்தனையின்படி அவளுக்கு செய்தான். அவள் புருஷனை அறியாதிருந்தாள். இது நிமித்தம் இஸ்ரேவேலின் குமாரத்திகள் வருஷந்தோறும் போய் 4 நாள் கிலேயாத்தில் உள்ள யெப்தாவின் குமாரத்தியை குறித்து புலம்புவது இஸ்ரேவேலின் வழக்கமாயிற்று. 12 எப்ராஹிம் மனுஷர் ஏகமாய் கூடி வடக்கே புறப்பட்டு போய் யெப்தாவை நோக்கி, நீ எங்களை உன்னோடே கூட வரும்படி அழைப்பியாமல் அம்மோன் புத்திரன் மேல் யுத்தம் பண்ண போனதென்ன? உன் வீட்டையும் உன்னையும் கூட அக்னியால் சுட்டு போடுவோம் என்றார்கள். அதற்கு யெப்தா, எனக்கும் என் ஜனத்திற்கும் அம்மோன் புத்திரருடைய பெரிய வழக்கு இருக்கும்போது நான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் என்னை அவர்கள் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்கவில்லை. நீங்கள் என்னை ரட்சிக்கவில்லை என்று நான் கண்டபோது நான் என் ஜீவனை என் கையிலே பிடித்து கொண்டு அம்மோன் புத்திரருக்கு விரோதமாய் போனேன். கர்த்தர் அவர்களை என் கையில் ஒப்புக் கொடுத்தார். இப்படி இருக்க நீங்கள் என்மேல் யுத்தம் பண்ண இன்று என்னிடத்திற்கு வர வேண்டியது என்ன என்று சொன்னான். பின்பு யெப்தா கீலேயாத் மனுஷரை எல்லாம் கூட்டி எப்ராஹிமரோடு யுத்தம் பண்ணினான். எப்ராஹிமுக்கும் மனாசேக்கும் நடுவே குடியிருக்கிற கீலேயாத்தியரான நீங்கள் எப்ராஹிமை விட்டு ஓடி போனவர்கள் என்று எப்ராஹிமர் சொன்னபடியினால் கீலேயாத் மனுஷர் அவர்களை முறியடித்தார்கள். கீலேயாத்தியர் எப்ராஹிமருக்கு முந்தி யோர்தானின் துறைகளை பிடித்தார்கள். அப்பொழுது எப்ராஹிமரிலே தப்பினவர்களில் யாராவது வந்து நான் அக்கறைக்கு போகட்டு என்று சொல்லும்போது கீலேயாத் மனுஷர் நீ எப்ராஹிமனா என்று அவனை கேட்டார்கள். அவன் அல்ல என்றான். நீ ஷீபோலேத் என்று சொல் என்பார்கள். அப்பொழுது அவன் அப்படி உச்சரிக்க கூடாமல் சீபோலேத் என்பான். அப்பொழுது அவனை பிடித்து யோர்தான் துறையிலே வெட்டி போடுவார்கள். அக்காலத்திலே எப்ராஹிமில் 40,000 பேர் விழுந்தார்கள். யெப்தா இஸ்ரவேலை 6 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு கீலேயாத்தில் உள்ள ஒரு பட்டணத்தில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு பெத்லகேம் ஊரானாகிய இப்சான் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 30 குமாரரும் 30 குமாரத்திகளும் இருந்தார்கள். 30 குமாரத்திகளையும் புறத்திலே விவாகம் பண்ணி கொடுத்து தன் குமாரருக்கு 30 பெண்களை புறத்திலே கொண்டான். அவன் இஸ்ரவேலை 7 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு இப்சான் மறித்து பெத்லகேமிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு செபுலோனியனாகிய ஏலோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவன் 10 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். பின்பு செபுலோனாகிய ஏலோன் மரித்து செபுலோன் தேசமான ஆயலோன் ஊரில் அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு இல்லேலின் குமாரனாகிய பிரத்தோனியனான அப்தோன் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். அவனுக்கு 40 குமாரரும் 30 பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். அவர்கள் 70 கழுதைகளின் மேல் ஏறுவார்கள். அவன் இஸ்ரவேலை 8 வருஷம் நியாயம் விசாரித்தான். பின்பு பிரத்தோனியனான இல்லேலின் குமாரனாகிய அப்தோன் மரித்து இப்ராஹிம் தேசத்தில் அமலேக்கியர் மலையில் இருக்கிற பிரத்தோனிலே அடக்கம் பண்ணப்பட்டான். 13 இஸ்ரவேல் புத்திரர் மறுபடியும் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தபடியால் கர்த்தர் அவர்களை 40 வருஷம் அளவும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுத்தார். அப்பொழுது தான் வம்சத்தானாகிய சோரா ஊரானாகிய ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் மனோவா. அவன் மனைவி பிள்ளை பெறாத மலடியாயிருந்தாள். கர்த்தருடைய தூதனானவர் அந்த ஸ்திரீக்கு தரிசனமாகி அவளை நோக்கி, இதோ பிள்ளை பெறாத மலடியான நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாதபடிக்கு தீட்டானது ஒன்று புசியாதபடிக்கும் எச்சரிக்கையாயிரு. நீ கற்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். அவன் தலையின் மேல் சவரகன் கர்த்தி படலாகாது. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தேவனுக்கென்று நசரேயனாய் இருப்பான். அவன் இஸ்ரவேல்
ஸ்திரீகளை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிக்க தொடங்குவான் என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் புருஷனிடத்தில் வந்து, தேவனுடைய மனுஷன் ஒருவர் என்னிடத்தில் வந்தார். அவருடைய சாயல் தேவனுடைய தூதரின் சாயலை போல மகாபயங்கரமாய் இருந்தது. எங்கே இருந்து வந்தீர் என்று நான் அவரிடத்தில் கேட்கவில்லை. அவர் தம்முடைய நாமத்தை எனக்கு சொல்லவும் இல்லை. அவர் என்னை நோக்கி, இதோ நீ கர்ப்பந்தரித்து ஒரு குமாரனை பெறுவாய். ஆதலால் நீ திராட்சை ரசமும் மதுபானமும் குடியாமலும் தீட்டானது ஒன்றும் புசியாமலும் இரு. அந்த பிள்ளை பிறந்தது முதல் தன் மரண நாள் மட்டும் தேவனுக்கென்று நசரேனாய் இருப்பான் என்று சொன்னார் என்றாள். அப்பொழுது மனோவா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, ஆ என் ஆண்டவரே, நீர் அனுப்பின தேவனுடைய மனுஷன் மறுபடியும் ஒரு விசை எங்களிடத்தில் வந்து பிறக்கப் போகிற பிள்ளைக்காக நாங்கள் செய்ய வேண்டியதை எங்களுக்கு கற்பிப்பாராக என்று வேண்டிக் கொண்டான். தேவன் மனோவாவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அந்த ஸ்திரீ வயல்வெளிகளில் இருக்கும்போது தேவனுடைய தூதனானவர் திரும்பவும் அவளிடத்தில் வந்தார். அப்பொழுது அவள் புருஷனாகிய மனோவா அவளோட இருக்கவில்லை. ஆகையால் அந்த ஸ்திரீ சீக்கிரமாய் ஓடி, இதோ அன்று என்னிடத்தில் வந்தவர் எனக்கு தரிசனமானார் என்று தன் புருஷனுக்கு அறிவித்தாள். அப்பொழுது மனோவா எழுந்திருந்து தன் மனைவியின் பின்னாலே போய் அவரிடத்துக்கு வந்து, இந்த ஸ்திரீயோடு பேசினவர் நீர்தானா என்று அவரிடத்தில் கேட்டான். அவர், நான் தான் என்றார். அப்பொழுது மனோவா, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது அந்த பிள்ளையை எப்படி வளர்க்க வேண்டும், அதை எப்படி நடத்த வேண்டும் என்று கேட்டான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நான் ஸ்திரீயோடு சொன்ன யாவற்றிற்கும் அவள் எச்சரிக்கையாயிருந்து திராட்சை செடியிலே உண்டாகிறதொன்றும் சாப்பிடாமலும் திராட்சை ரசமும் மதுபானமும் குடிக்காமலும் தீட்டானதொன்றும் புசியாமலும் நான் அவளுக்கு கட்டளையிட்டதையெல்லாம் கை கொள்ள கடவுள் என்றார். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நாங்கள் ஒரு வெள்ளாட்டுக்குட்டி உமக்காக சமைத்து கொண்டு வர மட்டும் தரித்திரும் என்றான். கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவை நோக்கி, நீ என்னை இருக்க சொன்னாலும் நான் உன் உணவை புசியேன். நீ சர்வாங்க தகனபலி இட வேண்டுமானால் அதை நீ கர்த்தருக்கு செலுத்துவாயாக என்றார். அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறியாதிருந்தான். அப்பொழுது மனோவா கர்த்தருடைய தூதனை நோக்கி, நீர் சொன்ன காரியம் நிறைவேறும் போது நாங்கள் உண்மை கனம் பண்ணும்படி உம்முடைய நாமம் என்ன என்று கேட்டான். அதற்கு கர்த்தருடைய தூதனானவர், என் நாமம் என்ன என்று நீ கேட்க வேண்டியது என்ன என்று கேட்டான். மனவா போய் வெள்ளாட்டுக்குட்டியையும் போஜன பலியையும் கொண்டு வந்து அதை கண்மலையின் மேல் கர்த்தருக்கு செலுத்தினான். அப்பொழுது மனவாவும் அவன் மனைவியும் பார்த்து கொண்டிருக்கையில் அதிசயம் விளங்கினது. அக்னி ஜுவாலை பலிபிடத்திலிருந்து வானத்துக்கு நேராக எழும்புகையில் கர்த்தருடைய தூதனானவர் பலிபிடத்தின் ஜுவாலையிலே ஏறிப்போனார். அதை மனவாவும் அவன் மனைவியும் கண்டு தரையிலே முகங்குப்புற விழுந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதனானவர் மனோவாவிற்கும் அவன் மனைவிக்கும் காணப்படவில்லை. அப்பொழுது அவர் கர்த்தருடைய தூதன் என்று மனோவா அறிந்து தன் மனைவியை பார்த்து, நாம் தேவனை கண்டோம், சாகவே சாவோம் என்றான். அதற்கு அவன் மனைவி, கர்த்தர் நம்மை கொன்று போட சித்தமாயிருந்தால் அவர் நம்முடைய கையிலே சர்வாங்க தகனபலியையும் போஜன பலியையும் ஒப்புக்கொள்ள மாட்டார். இவைகளையெல்லாம் நமக்கு காண்பிக்கவும் மாட்டார். இவைகளை நமக்கு அறிவிக்கவும் மாட்டார் என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ ஒரு குமாரனை பெற்று அவனுக்கு சிம்சோன் என்று பெயரிட்டாள். அந்த பிள்ளை வளர்ந்தது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அவன் சோராவுக்கும் இஸ்தாவோலுக்கும் நடுவிலுள்ள தானின் பாளையத்தில் இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் அவனை ஏவ துவங்கினார். அதிகாரம் 14. சிம்சோன் திம்னாத்துக்கு போய் திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டு திரும்ப வந்து தன் தாயையும் தன் தகப்பனையும் நோக்கி, திம்னாத்திலே பெலிஸ்தரின் குமாரத்திகளில் ஒரு பெண்ணை கண்டேன், அவளை எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அப்பொழுது அவன் தாயும் அவன் தகப்பனும் அவனை நோக்கி, நீ போய் விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தரிடத்தில் ஒரு பெண்ணை கொல்ல வேண்டியதென்ன, உன் சகோதரின் குமாரத்திகளிலும் எங்கள் ஜனத்திலும் பெண் இல்லையா என்றார்கள். சிம்சோன் தன் தகப்பனை நோக்கி, அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள், அவளையே எனக்கு கொல்ல வேண்டும் என்றான். அவன் பெலிஸ்தரிடத்தில் குற்றம் பிடிக்க முகாந்திரம் உண்டாகும்படி இது கர்த்தரின் செயல் என்று அவன் தாயும் தகப்பனும் அறியாதிருந்தார்கள். அக்காலத்திலே பெலிஸ்தர் இஸ்ரவேலை ஆண்டார்கள். அப்படியே சிம்சோனும் அவன் தாயும் தகப்பனும் திம்னாத்துக்கு போக புறப்பட்டார்கள். அவர்கள் திம்னாத் ஒரு திராட்சை தோட்டங்கள் மட்டும் வந்தபோது, இதோ கர்ச்சிக்கிற பாலசிங்கம் ஒன்று அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் தன் கையில் ஒன்றும் இல்லாதிருந்தும் அதை ஒரு ஆட்டுக்குட்டியை கிழித்து போடுகிறது போல கிழித்து போட்டான். ஆனாலும் தான் செய்ததை அவன் தன் தாய் தகப்பனுக்கு அறிவிக்கவில்லை. அவன் போய் அந்த பெண்ணோட பேசினான். அவள் சிம்சோனின் கண்ணுக்கு பிரியமாயிருந்தாள். சில நாளைக்கு பின்பு அவன் அவளை விவாகம் பண்ண திரும்பி வந்து சிங்கத்தின் உடலை பார்க்கிறதற்கு வழி விலகி போனான். இதோ சிங்கத்தின் உடலுக்குள்ளே தேனி கூட்டமும் தேனும் இருந்தது. அவன் அதை தன் கைகளில் எடுத்து சாப்பிட்டு கொண்டே நடந்து தன் தாய் தகப்பனிடத்தில் வந்து அவர்களுக்கும் கொடுத்தான். அவர்களும் சாப்பிட்டார்கள். ஆனாலும் தான் அந்த தேனை சிங்கத்தின் உடலிலே எடுத்ததை அவர்களுக்கு அறிவிக்கவில்லை. அவன் தகப்பன் அந்த பெண் இருக்கும் இடத்தில் போன போது சிம்சோன் அங்கே விருந்து செய்தான். வாலிபர் அப்படி செய்வது வழக்கம்.
அவர்கள் அவனை கண்டபோது அவனுடைய கூட இருக்கும்படி 30 தோழரை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். சிம்சோன் அவர்களை நோக்கி, ஒரு விடுகதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். அதை நீங்கள் விருந்துண்கிற 7 நாளைக்குள்ளே கண்டுபிடித்து எனக்கு விடுவித்தால் நான் உங்களுக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுப்பேன். அதை எனக்கு விடுவிக்காதே போனால் நீங்கள் எனக்கு 30 துப்பட்டிகளையும் 30 மாற்று வஸ்திரங்களையும் கொடுக்க வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், உன் விடுகதையை சொல்லு, நாங்கள் அதை கேட்கட்டும் என்றார்கள். அப்பொழுது அவன், பட்சிக்கிறவனிடத்திலிருந்து பட்சணமும் பலவானிடத்திலிருந்து மதுரமும் வந்தது என்றான். அந்த விடுகதை அவர்களால் 3 நாள் மட்டும் விடுவிக்க கூடாதே போயிற்று. 7 நாளிலே அவர்கள் சிம்சோனின் பெண் சாதியை பார்த்து, உன் புருஷன் அந்த விடுகதையை எங்களுக்கு விடுவிக்கும்படிக்கு நீ அவனை நயம் பண்ணு, இல்லாவிட்டால் நாங்கள் உன்னையும் உன் தகப்பன் வீட்டையும் அக்கினியால் சுட்டெரித்து போடுவோம். எங்களுக்குள்ளவைகளை பறித்து கொள்ளவா எங்களை அழைத்தீர்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனின் பெண் சாதி அவனுக்கு முன்பாக அழுது, நீ என்னை நேசியாமல் என்னை பகைக்கிறாய். என் ஜனங்களுக்கு ஒரு விடுகதையை சொன்னாய், அதை எனக்காவது விடுவிக்கவில்லையே என்றாள். அதற்கு அவன், இதோ நான் என் தாய் தகப்பனுக்கு அதை விடுவிக்கவில்லையே, உனக்கு அதை விடுவிப்பேனோ என்றான். விருந்துண்கிற 7 நாளும் அவள் அவன் முன்பாக அழுது கொண்டே இருந்தாள். 7 நாளிலே அவள் அவனை அலட்டி கொண்டிருந்தபடியால் அதை அவளுக்கு விடுவித்தான். அப்பொழுது அவள் தன் ஜனங்களுக்கு அந்த விடுகதையை விடுவித்தாள். ஆகையால் 7 நாளிலே பொழுது போகும் முன்னே அந்த ஊர் மனுஷர் அவனை நோக்கி, தேனி பார்க்கிலும் மதுரம் சிங்கத்தை பார்க்கிலும் பலமானது என்ன என்றார்கள். அதற்கு அவன், நீங்கள் என் கிடாரியால் உலாதிருந்தீர்களானால் என் விடுகதையை கண்டுபிடிப்பதில்லை என்றான். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவன் அஸ்கலோனுக்கு போய் அவ்வூராரில் 30 பேரை கொன்று அவர்களுடைய வஸ்திரங்களை உரிந்து கொண்டு வந்து விடுகதையை விடுவித்தவர்களுக்கு அந்த மாற்று வஸ்திரங்களை கொடுத்து கோபம் உண்டவனாய் புறப்பட்டு தன் தகப்பன் வீட்டுக்கு போய்விட்டான். சிம்சோனின் பெண் சாதியோ வென்றால் அவனுடைய தோழரில் ஒருவனுக்கு கொடுக்கப்பட்டாள். 15. சில நாள் சென்ற பின்பு சிம்சோன் கோதுமை அறுக்கிற நாட்களில் ஒரு வெள்ளாட்டு குட்டியை எடுத்துக்கொண்டு தன் பெண் சாதியினிடத்தில் அறை வீட்டுக்குள் போகட்டும் என்றான். அவள் தகப்பனோ அவனை உள்ளே போக ஒட்டாமல், நீ அவளை முற்றிலும் பகைத்து விட்டாய் என்று நான் எண்ணி அவளை உன் சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டேன். அவள் தங்கி அவளை பார்க்கிலும் அழகானவள் அல்லவா, அவளுக்கு பதிலாக இவள் உனக்கு இருக்கட்டும் என்று சொன்னான். அப்பொழுது சிம்சோன், நான் பெலிஸ்தருக்கு பொல்லாப்பு செய்தாலும் என்மேல் குற்றமில்லை என்று அவர்களுக்கு சொல்லி புறப்பட்டு போய் 300 நரிகளை பிடித்து பந்தங்களை எடுத்து வாளோடைய வால் சேர்த்து 2 வாள்களுக்கும் நடுவே ஒவ்வொரு பந்தத்தை வைத்து கட்டி பந்தங்களை கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மையிலே அவைகளை ஓடவிட்டு கதிர்களையும் வெள்ளாண்மையும் திராட்சை தோட்டங்களையும் ஒலிவத்தோப்புகளையும் சுட்டெரித்து போட்டான். இப்படி செய்தவன் யார் என்று பெலிஸ்தர் கேட்கிற போது, திம்னா தானுடைய மருமகனாகிய சிம்சோன் தான், அவனுடைய பெண் சாதியை அவனுடைய சிநேகிதனுக்கு கொடுத்து விட்டபடியால் அப்படி செய்தான் என்றார்கள். அப்பொழுது பெலிஸ்தர் போய் அவளையும் அவள் தகப்பனையும் அக்கினியால் சுட்டெரித்தார்கள். அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒழிய இழைப்பாறேன் என்று சொல்லி அவர்களை சின்ன பின்னமாக சங்காரம் பண்ணி பின்பு போய் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திலே குடியிருந்தான். அப்பொழுது பெலிஸ்தர் போய் யூதாவிலே பாளையம் இறங்கி லேகி என்கிற வெளியிலே பரவியிருந்தார்கள். நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு, அவர்கள் சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள். அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம் ஊர் கண்மலை சந்திக்கு போய், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா, பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான். அப்பொழுது அவர்கள், உன்னை கட்டி பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோம் என்றார்கள். அதற்கு சிம்சோன், நீங்களே என் மேல் விழுகிறதில்லை என்று எனக்கு ஆணையிடுங்கள் என்றான். அதற்கு அவர்கள், நாங்கள் உன்னை இறுக கட்டி அவர்கள் கையில் ஒப்புக் கொடுப்போமே அல்லாமல் உன்னை கொன்று போட மாட்டோம் என்று சொல்லி 2 புது கயிர்களாலே அவனை கட்டி கண்மலையிலிருந்து கொண்டு போனார்கள். அவன் லேகி வரைக்கும் வந்து சேர்ந்தபோது பெலிஸ்தர் அவனுக்கு விரோதமாய் ஆரவாரம் பண்ணினார்கள். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அவன் புயங்களில் கட்டியிருந்த கயிர்கள் நெருப்புப்பட்ட நூல் போலாகி அவன் கட்டுகள் அவன் கைகளை விட்டு அறந்து போயிற்று. உடனே அவன் ஒரு கழுதையின் பச்சை தாடை எலும்பை கண்டு தன் கையை நீட்டி அதை எடுத்து அதனாலே 1000 பேரை கொன்று போட்டான். அப்பொழுது சிம்சோன், கழுதையின் தாடை எலும்பினால் 1000 பேரை கொன்றேன் என்றான். அப்படி சொல்லி தீர்ந்த பின்பு தன் கையில் இருந்த தாடை எலும்பை இறந்துவிட்டு அவ்விடத்துக்கு ராமாத் லேகி என்று பெயரிட்டான். அவன் மிகவும் தாகமடைந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, தேவரீர், உமது அடியின் கையினாலே இந்த பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டிருக்க இப்பொழுது நான் தாகத்தினால் செத்து விருத்த சேதனம் இல்லாதவர்கள் கையில் விழ வேண்டுமா என்றான். அப்பொழுது தேவன் லேகியில் உள்ள பழத்தை பிளக்க பண்ணினார். அதிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. அவன் குடித்தபோது அவன் உயிர் திரும்ப வந்தது. அவன் பிழைத்தான். ஆனபடியால் அதற்கு என்ன கோரி என்று பெயரிட்டான். அது இந்நாள் வரைக்கும் லேகியில் இருக்கிறது. அவன் பெலிஸ்தரின் நாட்களில் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். 16.
பின்பு சிம்சோன் காசாவுக்கு போய் அங்கே ஒரு வேசியை கண்டு அவளிடத்தில் போனான். அப்பொழுது சிம்சோன் இங்கே வந்திருக்கிறான் என்று காசா ஊராருக்கு சொல்லப்பட்டது. அவர்கள் காலையில் வெளிச்சமாகிற போது அவனை கொன்று போடுவோம் என்று சொல்லி அவனை வளைந்து கொண்டு ராம் முழுதும் அவனுக்காக பட்டண வாசலில் பதிவிருந்து ராம் முழுவதும் பேசாதிருந்தார்கள். சிம்சோன் நடுராத்திரி மட்டும் படுத்திருந்து நடுராத்திரியிலிருந்து பட்டணத்து வாசல் கதவுகளையும் அதன் இரண்டு நிலைகளையும் பிடித்து தாழ்பாலோடை கூட பேர்த்து தன் தோளின் மேல் வைத்து எபிரோனுக்கு எதிரே இருக்கிற மலையின் உச்சிக்கு சுமந்து கொண்டு போனான். அதற்கு பின்பு அவன் சோரை காற்றங்கரையில் இருக்கிற தெலீலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோடே சிநேகமாயிருந்தான். அவளிடத்துக்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதனாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். அப்படியே தெலீலாள் சிம்சோனை பார்த்து, உன் மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது? உன்னை சிறுமைப்படுத்த உன்னை எதனாலே கட்டலாம் என்று நீ எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு சிம்சோன், உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளாலே என்னை கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போல ஆவேன் என்றான். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் உலராத பச்சையான 7 அகனினார் கயிறுகளை அவளிடத்துக்கு கொண்டு வந்தார்கள். அவைகளால் அவள் அவனை கட்டினாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள் சிம்சோனே, பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்பு பட்டவுடனே இத்து போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலம் இன்னதுனாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. அப்பொழுது தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரிகாசம் பண்ணி எனக்கு போய் சொன்னாய், இப்போதும் உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், இதுவரைக்கும் ஒரு வேலைக்கும் வழங்காதிருக்கிற புது கயிறுகளால் என்னை இருக்க கட்டினால் நான் பலட்சியமாகி மற்ற மனுஷனைப் போலாவேன் என்றான். அப்பொழுது தெலீலாள் புது கயிறுகளை வாங்கி அவைகளால் அவனை கட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றாள். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டில் இருந்தார்கள். ஆனாலும் அவன் தன் புயங்களில் இருந்த கயிறுகளை ஒரு நூலை போல அறுத்து போட்டான். பின்பு தெலீலாள் சிம்சோனை பார்த்து, இதுவரைக்கும் என்னை பரியாசம் பண்ணி எனக்கு போய் சொன்னாய், உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றாள். அதற்கு அவன், நீ என் தலைமயிரின் 7 ஜடைகளை நெசவு நூல் பாவோடை பின்னி விட்டால் ஆகும் என்றான். அப்படியே அவள் செய்து அவைகளை ஆணியடித்து மாட்டி, சிம்சோனே, பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றாள். அவன் நித்திரை விட்டெழும்பி நெசவு ஆணியை நூல் பாவையும் கூட பிடுங்கி கொண்டு போனான். அப்பொழுது அவள் அவனை பார்த்து, உன் இருதயம் என்னோடு இராதிருக்க உன்னை சிநேகிக்கிறேன் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நீ இந்த 3 விசையும் என்னை பரியாசம் பண்ணினாய் அல்லவா? உன்னுடைய மகாபலம் எதனாலே உண்டாயிருக்கிறது என்று எனக்கு சொல்லாமற் போனாயே என்று சொல்லி, இப்படி அவனை தினம் தினம் தன் வார்த்தைகளினாலே நெருக்கி அலட்டி கொண்டிருக்கிறதினால் சாகத்தக்கதாய் அவன் ஆத்துமா விசனப்பட்டு தன் இருதயத்தை எல்லாம் அவளுக்கு வெளிப்படுத்தி, சவரகன் கத்தி என் தலையின்மேல் படவில்லை, நான் என் தாயின் கர்ப்பத்தில் பிறந்தது முதல் தேவனுக்கென்று நஸ்ரேயன் ஆனவன், என் தலை சிரைக்கப்பட்டால் என் பலம் என்னை விட்டுப்போம், அதனாலே நான் பலட்சியமாகி மற்ற எல்லா மனுஷரை போலும் ஆவேன் என்று அவளிடத்தில் சொன்னான். அவன் தன் இருதயத்தை எல்லாம் தனக்கு வெளிப்படுத்தினதை தெலீலாள் கண்டபோது அவள் பெலிஸ்தரின் அதிபதிகளுக்கு ஆள் அனுப்பி, இந்த ஒரு விசை வாருங்கள், அவன் தன் இருதயத்தை எல்லாம் எனக்கு வெளிப்படுத்தினான் என்று சொல்ல சொன்னாள். அப்பொழுது பெலிஸ்தரின் அதிபதிகள் வெள்ளிக்காசுகளை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு அவளிடத்துக்கு வந்தார்கள். அவள் அவனை தன் மடியில் நித்திரை செய்ய பண்ணி ஒருவனை அழைத்து அவன் தலைமையின் 7 ஜடைகளையும் சிறப்பித்து அவனை சிறுமைப்படுத்த தொடங்கினாள். அவன் பலம் அவனை விட்டு நீங்கிட்டு அப்பொழுது அவன், சிம்சோனே, பெலிஸ்தர் உண்மையில் வந்து விட்டார்கள் என்றான். அவன் நித்திரை விட்டு விழித்து, கர்த்தர் தன்னை விட்டு விலகிறதை அறியாமல் எப்போதும் போல் உதறி போட்டு வெளியே போவேன் என்றான். பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசாவுக்கு கொண்டு போய் அவனுக்கு 2 வெண்கல விலங்கு போட்டு சிறைச்சாலையிலே மாவரைத்து கொண்டிருக்க வைத்தார்கள். அவன் தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. பெலிஸ்தரின் பிரபுக்கள், நம்முடைய பகைஞனாகிய சிம்சோனை நம்முடைய தேவன் நம்முடைய கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனாகிய தாகோனுக்கு ஒரு பெரிய பலி செலுத்தவும் சந்தோஷம் கொண்டாடவும் கூடி வந்தார்கள். ஜனங்கள் அவனை கண்டவுடனே, நம்முடைய தேசத்தை பாழாக்கி நம்மில் அநேகரை கொன்று போட்ட நம்முடைய பகைஞனை நம்முடைய தேவன் நமது கையில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொல்லி தங்கள் தேவனை புகழ்ந்தார்கள். இப்படி அவர்கள் மன மகிழ்ச்சியாக இருக்கும் போது நமக்கு முன்பாக வேடிக்கை காட்டும்படிக்கு சிம்சோனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் என்றார்கள். அப்பொழுது சிம்சோனை சிறையிலிருந்து கூட்டிக் கொண்டு வந்தார்கள். அவர்களுக்கு முன்பாக வேடிக்கை காட்டினான். அவனை தூண்களுக்கு நடுவே நிறுத்தினார்கள். சிம்சோன் தனக்கு கையிலாக கொடுத்து நடத்துகிற பிள்ளையாண்டானோட வீட்டை தாங்குகிற தூண்களிலே நான் சாய்ந்து கொண்டிருக்கும்படி அவைகளை நான் தடவி பார்க்கட்டும் என்றான். அந்த வீடு புருஷராலும் ஸ்திரீகளாலும் நிறைந்திருந்தது. அங்கே பெலிஸ்தரின் சகல பிரபுக்களும் வீட்டின் மேல் புருஷரும் ஸ்திரீகளுமாக ஏறக்குறைய 3000 பேர் சிம்சோன் வேடிக்கை காட்டுகிறதை பார்த்து கொண்டிருந்தார்கள். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே திருவையாய் பெலிஸ்தர் கையிலே பழிவாங்கும்படி இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும், தேவனே என்னை பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி நிற்கிற 2 தூண்களில்
ஒன்றை தன் வலது கையினாலும் மற்றொன்றை தன் இடது கையினாலும் பிடித்து கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடை கூட மடிய கடவது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதிலிருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது. இவ்விதமாய் அவன் உயிரோடு இருக்கையில் அவனால் கொல்லப்பட்டவர்களை பார்க்கிலும் அவன் சாகும்போது அவனால் கொல்லப்பட்டவர்கள் அதிகமாயிருந்தார்கள். பின்பு அவன் சகோதரரும் அவன் தகப்பன் வீட்டார் அனைவரும் போய் அவனை எடுத்து கொண்டு வந்து சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவே அவன் தகப்பனாகிய மனோவாவின் கல்லறையில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் இஸ்ரவேலை 20 வருஷம் நியாயம் விசாரித்தான். அதிகாரம் 17. எப்ராஹிம் அலி தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி, உன்னிடத்தில் இருந்து 1100 வெள்ளிக்காசு களவு போயிட்டே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன், இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏப்போத்தையும் சுரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியனானான். அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். யூதாவில் உள்ள பெத்லகேயும் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான். அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லகேயும் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான். எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு, அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லகேயும் ஊரானாகிய லேவியன், எங்கேயாகிலும் போய் தங்கப் போகிறேன் என்றான். அப்பொழுது மீகா, என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிருப்பாய், நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அப்படியே லேவியன் உள்ளே போனான். அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்க சம்மதித்தான். அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரில் ஒருவனைப் போல் இருந்தான். மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான். அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரி மீகாவின் வீட்டில் இருந்தான். அப்பொழுது மீகா, எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான். அதிகாரம் 18. அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை. தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதுக்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். அந்நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே போந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய 5 பேரை தங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் எஸ்தாவோரிலும் இருந்து அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களோட சொன்னார்கள். அவர்கள் எப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீடு மட்டும் போய் அங்கே ராத்தங்கினார்கள். அவர்கள் மீகாவின் வீட்டண்டை இருக்கையில் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து, அங்கே அவனிடத்தில் போய், உன்னை இங்கே அழைத்து வந்தது யார், இவ்விடத்தில் என்ன செய்கிறாய், உனக்கு இங்கே இருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டார்கள். அதற்கு அவன், இன்ன இன்னபடி மீகா எனக்கு செய்தான், எனக்கு சம்பளம் பொருந்தினான், அவனுக்கு ஆசாரியன் ஆனேன் என்றான். அப்பொழுது அவர்கள் அவனை நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்தோடு போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்றான். அப்பொழுது அந்த 5 மனுஷரும் புறப்பட்டு லாகீஸுக்கு போய் அதில் குடியிருக்கிற ஜனங்கள் சீதோனியருடைய வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமெரிக்கையும் சுகமுமாய் இருக்கிறதையும், தேசத்திலே அவர்களை அடக்கியாள யாதொரு அதிகாரியும் இல்லை என்பதையும், அவர்கள் சீதோனியருக்கு தூரமானவர்கள் என்பதையும், அவர்களுக்கு ஒருவரோடும் கவைக்காரியம் இல்லை என்பதையும் கண்டு சோராவில் உள்ள எஸ்தாவோவிலும் இருக்கிற தங்கள் சகோதரிடத்திற்கு திரும்பி வந்தார்கள். அவர்கள் சகோதரர், நீங்கள் கொண்டு வருகிற செய்தி என்ன என்று அவர்களை கேட்டார்கள். அதற்கு அவர்கள், எழும்புங்கள், அவர்களுக்கு விரோதமாய் போவோம், பாருங்கள், அந்த தேசத்தை பார்த்தோம், அது மிகவும் நன்றாயிருக்கிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்களா, அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி புறப்பட்டு போக அசதியாய் இராதேயுங்கள், நீங்கள் அங்கே சேரும்போது சுகமாய் குடியிருக்கிற ஜனங்களிடத்தில் சேருவீர்கள், அந்த தேசம் விஸ்தாரமாய் இருக்கிறது, தேவன் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார், அது பூமியில் உள்ள சகல வஸ்துவும் குறைவில்லாமல் இருக்கிற இடம் என்றார்கள். அப்பொழுது சோராவிலும் எஸ்தாவோலிலும் இருக்கிற தான் கோத்திரத்தாரில் 600 பேர் ஆயுதபாணிகளாய் அங்கேருந்து புறப்பட்டு போய் யூதாவில் உள்ள கீரியாத் யாரிமிலே பாளையம் இறங்கினார்கள். ஆதலால் அது இந்நாள் வரைக்கும் மக்னிதான் எனப்படும். அது கீரியாத் யாரிமின் பின்னாலே இருக்கிறது. பின்பு அவர்கள் அங்கே இருந்து எப்ராஹிம் மலைக்கு போய்
மீகாவின் வீடு மட்டும் வந்தார்கள். அப்பொழுது லாயிசி நாட்டை உளவு பார்க்க போய் வந்த 5 மனுஷர் தங்கள் சகோதரரை பார்த்து, இந்த வீடுகளில் ஏப்போத்தும் சுரூபங்களும் வெட்டப்பட்ட விக்கிரகமும் பார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகமும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்றார்கள். அப்பொழுது அவ்விடத்திற்கு திரும்பி மீகாவின் வீட்டில் இருக்கிற லேவியனான வாலிபனின் வீட்டிலே வந்து அவனிடத்தில் சுக செய்தி விசாரித்தார்கள். ஆயுதபாணிகளாகிய தான் புத்திரர் 600 பேரும் வாசற்படியிலே நின்றார்கள். ஆசாரியனும் ஆயுதபாணியுமாகிய 600 பேரும் வாசற்படியிலே நிற்கையில் தேசத்தை உளவு பார்க்க போய் வந்த அந்த 5 மனுஷர் உள்ளே புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏப்போத்தையும் சுரூபங்களையும் பார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வந்தார்கள். அவர்கள் மீகாவின் வீட்டிற்குள் புகுந்து வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் ஏப்போத்தையும் சுரூபங்களையும் பார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு வருகிற போது ஆசாரியன் அவர்களை பார்த்து, நீங்கள் செய்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவர்கள், நீ பேசாதே, உன் வாயை மூடிக்கொண்டு எங்களோட கூட வந்து எங்களுக்கு தகப்பனும் ஆசாரியனுமாயிரு. நீ ஒரே ஒருவன் வீட்டுக்கு ஆசாரியனாக இருக்கிறது நல்லதோ? இஸ்ரவேலில் ஒரு கோத்திரத்திற்கும் வம்சத்திற்கும் ஆசாரியனாக இருக்கிறது நல்லதோ என்றார்கள். அப்பொழுது ஆசாரியனுடைய மனது இதமியப்பட்டு அவன் ஏப்போத்தையும் சுரூபங்களையும் வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் எடுத்துக்கொண்டு ஜனங்களுக்குள்ளே புகுந்தான். அவர்கள் திரும்பும்படி புறப்பட்டு பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் பண்டம்பாடிகளையும் தங்களுக்கு முன்னே போகும்படி செய்தார்கள். அவர்கள் புறப்பட்டு மீகாவின் வீட்டை விட்டு கொஞ்ச தூரம் போன போது மீகாவின் வீட்டிற்கு அயல் வீட்டார் கூட்டங்கூடி தான் புத்திரரை தொடர்ந்து வந்து அவர்களை பார்த்து கூப்பிட்டார்கள். அவர்கள் திரும்பி பார்த்து மீகாவை நோக்கி, நீ இப்படி கூட்டத்துடன் வருகிற காரியம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவன், நான் உண்டு பண்ணின என்னுடைய தெய்வங்களையும் அந்த ஆசாரியனையும் கூட நீங்கள் கொண்டு போகிறீர்களே, இனி எனக்கு என்ன இருக்கிறது? நீ கூப்பிடுகிற காரியம் என்ன என்று நீங்கள் என்னிடத்தில் எப்படி கேட்கலாம் என்றான். தான் புத்திரர் அவனை பார்த்து, எங்கள் காதுகள் கேட்க குக்கரல் இடாதே, இட்டால் கோபிகள் உங்கள் மேல் விழுவார்கள். அப்பொழுது உன் ஜீவனுக்கும் உன் வீட்டாரின் ஜீவனுக்கும் மோசம் அறிவித்துக் கொள்வாய் என்று சொல்லி தங்கள் வழியே நடந்து போனார்கள். அவர்கள் தன்னை பார்க்கிலும் பலத்தவர்கள் என்று மீகா கண்டு அவன் தன் வீட்டுக்கு திரும்பினான். அவர்களோ மீகா உண்டு பண்ணினவைகளையும் அவனுடைய ஆசாரியனையும் கொண்டு போய் பயமில்லாமல் சுகமாயிருக்கிற லாயிசூர் ஜனங்களிடத்தில் சேர்த்து அவர்களை பட்டய கரைக்கினால் வெட்டி பட்டணத்தை அக்னியால் சுட்டெரித்து போட்டார்கள். அது சீதோனுக்கு தூரமாயிருந்தது. வேறே மனுஷரோடே அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாமலும் இருந்தபடியால் அவர்களை தப்புவிப்பார் ஒருவரும் இல்லை. அந்த பட்டணம் பெத்ரேகோபுக்கு சமீபமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அவர்களை அதை திரும்ப கட்டி அதிலே குடியிருந்து பூர்வத்திலே லாயிஸ் என்னும் பெயர் கொண்டிருந்த அந்த பட்டணத்திற்கு இஸ்ரவேலுக்கு பிறந்த தங்கள் தகப்பனாகிய தானுடைய நாமத்தின்படியே தான் என்று பெயரிட்டார்கள். அப்பொழுது தான் புத்திரர் அந்த சுரூபத்தை தங்களுக்கு ஸ்தாபித்து கொண்டார்கள். மனாசியின் குமாரனாகிய கெர்சோனின் மகன் யோனத்தானும் அவன் குமாரரும் அந்த தேசத்தார் சிறைப்பட்டு போன நாள் மட்டும் தான் கோத்திரத்தாருக்கு ஆசாரியராக இருந்தார்கள். தேவனுடைய ஆலயம் சீலோவில் இருந்த காலம் முழுவதும் அவர்கள் மீகா உண்டு பண்ணின சுரூபத்தை வைத்து கொண்டிருந்தார்கள். 19 இஸ்ரவேலில் ராஜா இல்லாத நாட்களிலே எப்ராஹிம் மலைகள் அருகே பரதேசியாய் தங்கின ஒரு லேவியன் இருந்தான். அவன் யூதாவில் உள்ள பெத்ரகே ஊராளாகிய ஒரு ஸ்திரீயை தனக்கு மறுமனையாட்டியாக்கி கொண்டிருந்தான். அவள் அவனுக்கு துரோகமாய் விவசாரம் பண்ணி அவனை விட்டு யூதா தேசத்து பெத்லகேம் ஊரில் இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு போய் அங்கே 4 வரைக்கும் இருந்தாள். அவள் புருஷன் அவளுடைய நலவு சொல்லவும் அவளை திரும்ப அழைத்து வரவும் 2 கழுதிகளை ஆயத்தப்படுத்தி தன் வேலைக்காரனை கூட்டிக் கொண்டு அவளிடத்துக்கு போனான். அப்பொழுது அவள் அவனை தன் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனாள். ஸ்திரீயின் தகப்பன் அவனை கண்டபோது சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டு ஸ்திரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன் அவனை இருத்தி கொண்டதினால் 3 அவனோடு இருந்தான். அவர்கள் அங்கே புசித்து குடித்து ராத்தங்கினார்கள். 4 காலமே அவர்கள் எழுந்திருந்த போது அவன் பிரயாணப்படுகையில் ஸ்திரீயின் தகப்பன் தன் மருமகனை நோக்கி, கொஞ்சம் அப்பம் புசித்து உன் மனதை தேற்றிக்கொள், பிற்பாடு நீங்கள் போகலாம் என்றான். அவர்கள் உட்கார்ந்து இருவரும் கூட புசித்து குடித்தார்கள். ஸ்திரீயின் தகப்பன் அந்த மனுஷனை பார்த்து, நீ தயவு செய்து உன் இருதய மகிழ்ச்சி அடைய ராத்திரிக்கு இரு என்றான். அப்படியே போகிறதற்கு அந்த மனுஷன் எழுந்தபோது அவனுடைய மாமன் அவனை வருந்தி கொண்டதினால் அவன் அன்று ராத்திரியும் அங்கே இருந்தான். 5 அவன் போகிறதற்கு அதிகாலமே எழுந்திருந்த போது ஸ்திரீயின் தகப்பன் இருந்து உன் இருதயத்தை தேற்றிக்கொள்ளின்றான். அப்படியே அந்த நேரம் மட்டும் தாமதித்திருந்து இருவரும் போஜனம் பண்ணினார்கள். பின்பு அவனும் அவன் மருமனையாட்டியும் அவன் வேலைக்காரனும் போகிறதுக்கு எழுந்திருந்த போது ஸ்திரீயின் தகப்பனாகிய அவனுடைய மாமன், இதோ பொழுது அஸ்தமிக்க போகிறது, சாயங்காலமும் ஆயிற்று, இங்கே ராத்திரிக்கு இருங்கள், பார் மாலை மயங்குகிற வேலையாயிற்று, உன் இருதயம் சந்தோஷமாயிருக்கும்படி இங்கே ராத்தங்கி நாளை இருட்டோடு எழுந்திருந்து உன் வீட்டுக்கு போகலாம் என்றான்.
அந்த மனுஷனோ ராத்திரிக்கு இருக்க மனதில்லாமல் இரண்டு கழுதைகள் மேலும் சேன வைத்து தன் மர்மனை ஆட்டியை கூட்டிக் கொண்டு எழுந்து புறப்பட்டு எருசலேமாகி ஏபூசுக்கு நேராக வந்தான். அவர்கள் ஏபூசுக்கு சமீபமாய் வருகையில் பொழுது போகிறதா இருந்தது. அப்பொழுது வேலைக்காரன் தன் எஜமானை நோக்கி, எபூசியர் இருக்கிற இந்த பட்டணத்திற்கு போய் அங்கே ராத்தங்கலாம் என்றான். அதற்கு அவன் எஜமான், நாம் வழியை விட்டு இஸ்ரேல் புத்திரர் அல்லாத மறுஜாதியார் இருக்கிற பட்டணத்துக்கு போகப்படாது, அப்பாலே கிபியா மட்டும் போவோம் என்று சொல்லி தன் வேலைக்காரனை பார்த்து, நாம் கிபியாவிலாகிலும் ராமாவிலாகிலும் ரா தங்கும்படிக்கு அவைகளில் ஒரு இடத்திற்கு போய் சேரும்படி நடந்து போவோம் வா என்றான். அப்படியே அப்பாலே நடந்து போனார்கள். பென்யமின் நாட்டை சேர்ந்த கிபியாவின் கிட்ட வருகையில் சூரியன் அஸ்தமனமாயிற்று. ஆகையால் கிபியாவிலே வந்து ரா தங்கும்படிக்கு வழியை விட்டு அவ்விடத்திற்கு போனார்கள். அவன் பட்டணத்துக்குள் போன போது ரா தங்குகிறதற்கு அவர்களை வீட்டிலே சேர்த்து கொள்வார் இல்லாததினால் வீதியில் உட்கார்ந்திருந்தான். வயலிலே வேலை செய்து மாலையிலே திரும்புகிற ஒரு கிழவன் வந்தான். அந்த மனுஷனும் இப்ராஹிம் அலை தேசத்தான். அவன் கிபியாவிலே சஞ்சரிக்க வந்தான். அவ்விடத்து மனுஷரோ பென்யமீனர். அந்த கிழவன் தன் கண்களை ஏறெடுத்து பட்டணத்து வீதியில் அந்த பிரயாணக்காரன் இருக்க கண்டு, எங்கே போகிறாய், எங்கே இருந்து வந்தாய் என்று கேட்டான். அதற்கு அவன், நாங்கள் யூதாவில் உள்ள ஊராகிய பெத்லகேமிலிருந்து வந்து இப்ராஹிம் மலை தேசத்தின் புறங்கள் மட்டும் போகிறோம். நான் அவ்விடத்தான் யூதாவில் உள்ள பெத்லகே மட்டும் போய் வந்தேன். நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகிறேன். இங்கே என்னை வீட்டிலே ஏற்றுக்கொள்வார் ஒருவரும் இல்லை. எங்கள் கழுதைகளுக்கு வைக்கோலும் தீவனமும் உண்டு. எனக்கும் உமது அடியாளுக்கும் உமது அடியானோடு இருக்கிற வேலைக்காரனுக்கும் அப்பமும் திராட்சை ரசமும் உண்டு. ஒன்றிலும் குறைவில்லை என்றான். அப்பொழுது அந்த கிழவன், உனக்கு சமாதானம், உன் குறைவுகளெல்லாம் என்மேல் இருக்கட்டும், வீதியிலே மாத்திரம் ரா தங்க வேண்டாம் என்று சொல்லி அவனை தன் வீட்டிற்குள் அழைத்து கொண்டு போய் கழுதைகளுக்கு தீவனம் போட்டான். அவர்கள் தங்கள் கால்களை கழுவிக்கொண்டு புசித்து குடித்தார்கள். அவர்கள் மன மகிழ்ச்சியாயிருக்கிற போது, இதோ பேலியாளின் மக்களாகிய அந்த ஊர் மனுஷரில் சிலர் அந்த வீட்டை சூழ்ந்து கொண்டு கதவை தட்டி, உன் வீட்டிலே வந்த அந்த மனுஷனை நாங்கள் அறையும்படிக்கு வெளியே கொண்டு வா என்று வீட்டுக்காரனாகிய அந்த கிழவனோடே சொன்னார்கள். அப்பொழுது வீட்டுக்காரனாகிய அந்த மனுஷன் வெளியே அவர்களிடத்தில் போய், இப்படி செய்ய வேண்டாம் என் சகோதரரே, இப்படிப்பட்ட பொல்லாப்பை செய்ய வேண்டாம். அந்த மனுஷன் என் வீட்டிற்குள் வந்திருக்கையில் இப்படி கொத்த மதிகேட்டை செய்யீர்களாக. இதோ கன்னியாஸ்திரியாகிய என் மகளும் அந்த மனிதனுடைய மறுமனையாட்டியும் இருக்கிறார்கள். அவர்களை உங்களிடத்தில் வெளியே கொண்டு வருகிறேன். அவர்களை அவமானப்படுத்தி அவர்கள் பார்வைக்கு சரிபோன பிரகாரம் அவர்களுக்கு செய்யுங்கள். ஆனாலும் இந்த மனுஷனுக்கு அப்படிப்பட்ட மதிகேடான காரியத்தை செய்ய வேண்டாம் என்றான். அந்த மனுஷர் அவன் சொல்லை கேட்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் தன் மறுமனையாட்டியை பிடித்து அவர்களிடத்தில் வெளியே கொண்டு வந்து விட்டான். அவர்கள் அவளை அறிந்து கொண்டு ரா முழுவதும் விடிய காலம் மட்டும் அவளை லட்சியாய் நடத்தி கிழக்கு விளக்கும் போது அவளை போக விட்டார்கள். விடிய காலத்திற்கு முன்னே அந்த ஸ்திரீ வந்து வெளிச்சமாக மட்டும் அங்கே தன் எஜமான் இருந்த வீட்டு வாசற்படியிலே விழுந்து கிடந்தாள். அவள் எஜமான் காலமே எழுந்திருந்து வீட்டின் கதவை திறந்து தன் வழியே போக புறப்படுகிற போது, இதோ அவன் மறுமனையாட்டியாகிய ஸ்திரீ வீட்டு வாசலுக்கு முன்பாக தன் கைகளை வாசற்படியின் மேல் வைத்தவளாய் கிடந்தாள். எழுந்திருப்போவோம் என்று அவன் அவளுடைய சொன்னதற்கு பிரதித்திரம் பிறக்கவில்லை. அப்பொழுது அந்த மனுஷன் அவளை கழுதையின் மேல் போட்டுக்கொண்டு பிரயாணப்பட்டு தன் இடத்திற்கு போனான். அவன் தன் வீட்டுக்கு வந்தபோது ஒரு கத்தியை எடுத்து தன் மறுமனையாட்டியை பிடித்து அவளை அவளுடைய எலும்புகளோடு கூட 12 துண்டமாக்கி இஸ்ரவேலின் எல்லைகளுக்கெல்லாம் அனுப்பினான். அப்பொழுது அதை கண்டவர்கள் எல்லாரும், இஸ்ரவேல் புத்திரர் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் இதை போலொத்த காரியம் செய்யப்படவும் இல்லை, காணப்படவும் இல்லை. இந்த காரியத்தை யோசித்து ஆலோசனை பண்ணி செய்ய வேண்டியது இன்னதென்று சொல்லுங்கள் என்றார்கள். அதிகாரம் 20. அப்பொழுது தான் முதல் பெயர் சபா மட்டுமல்ல இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலேயா தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள். சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரேவேலின் சகல கோத்திரத்தாரும் தேவனுடைய ஜனமாகிய சபையாக கூடி நின்றார்கள். அவர்கள் பட்டயம் உருவுகிற 400,000 காலாட்கள். இஸ்ரேவேல் புத்திரர் மிஸ்பாவுக்கு வந்த செய்தியை பென்யமின் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அந்த அக்கிரமம் நடந்தது எப்படி சொல்லுங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள். அப்பொழுது கொலை செய்யப்பட்ட ஸ்திரீயின் புருஷனாகிய லேவியன் மாறுதரமாக, நானும் என் மர்மனையாட்டியும் பென்யமின் நாட்டில் உள்ள கிபியாவிலே ராத்தங்க வந்தோம். அப்பொழுது கிபியா பட்டணத்தார் எனக்கு விரோதமாக எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை ராத்திரியிலே வளைந்து கொண்டு என் மறுமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள். அதனாலே அவள் செத்துப்போனாள். ஆகையால் இஸ்ரவேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிகேட்டையும் செய்தபடியினால் நான் என் மறுமனையாட்டியை பிடித்து துண்டித்து இஸ்ரேவேலின் சுதந்திரமான சகல நாடுகளுக்கும் அனுப்பினேன். நீங்கள் எல்லாரும் இஸ்ரேவேல் புத்திரராமே, அங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான். அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாய் எழும்பி, நம்மில் ஒருவனும் தன் கூடாரத்திற்கு போகவும் படாது, ஒருவனும் தன் வீட்டிற்கு திரும்பவும் படாது. அப்பொழுது கிபியாவுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் சீட்டு போட்டு அதற்கு விரோதமாக போவோம். பென்யமின் கோத்திரமான கிபியா பட்டணத்தார் இஸ்ரேவேலிலே செய்த எல்லா மதிகேட்டுக்கும் தக்கதாக ஜனங்கள் வந்து செய்யும்படிக்கு நாம் தானிய தவசங்களை சம்பாதிக்கிறதற்கு இஸ்ரேவேல் கோத்திர
நட்சத்திரங்களிலெல்லாம் 400 பேரில் 10 பேரையும் 1000 பேரில் 100 பேரையும் 10000 பேரில் 1000 பேரையும் தெரிந்தெடுப்போம் என்றார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்திற்கு முன்பாக கூட்டம் கூடி அங்கே இருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார் பென்யமின் கோத்திரம் அங்கும் ஆட்களை அனுப்பி உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன? அப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலகும்படிக்கு அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். பென்யமின் புத்திரர் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரரின் சொல்லை கேட்க மனமில்லாமல் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ண புறப்படும்படிக்கு பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள். கிபியாவின் குடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 700 பேரை அல்லாமல் அந்நாளில் பட்டணங்களிலிருந்து வந்து கூடின பட்டயம் உருவுகிற மனுஷனின் இலக்கம் 26,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடதுகை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் 1 மைல் இலையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எறிவார்கள். பென்யமின் கோத்திரத்தை இல்லாமல் இஸ்ரவேலிலே பட்டயம் உருவுகிற மனுஷர் 400,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. இவர்கள் எல்லாரும் யுத்த வீரராக இருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டுக்கு போய் எங்களில் யார் முந்தி போய் பென்யமின் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். பின்பு இஸ்ரவேல் மனுஷர் பென்யமீனோடு யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் பென்யமின் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 22,000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை திடப்படுத்தி கொண்டு முதல் நாளில் அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது எங்கள் சகோதரராகிய பென்யமின் புத்திரரோடே திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் என்றார். மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமின் புத்திரர்கிட்ட சேருகிற போது பென்யமின் கோத்திரத்தாரும் அந்நாளிலே கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்து பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் பட்டயம் உருவுகிற 11,000 பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டிற்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களில் அங்கே இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய இளையாசாரின் மகன் பினேகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பென்யமின் புத்திரரோடே பின்னும் யுத்தமான புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கிபியாவை சுற்றிலும் பதிவிடை ஆட்களை வைத்து 3ஆம் நாளிலே பென்யமின் புத்திரருக்கு விரோதமாய் போய் முன் 2 தரம் செய்தது போல கிபியாவுக்கு சமீபமாய் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள். அப்பொழுது பென்யமின் புத்திரர் ஜனத்திற்கு விரோதமாய் புறப்பட்டு பட்டணத்தை விட்டு அப்பாலை வந்து வெளியிலே பெத்தேலுக்கும் கிபியாவுக்கும் போகிற 2 வழிகளில் இஸ்ரேவேல் ஜனத்தில் ஏறக்குறைய 30 பேரை முதல் 2 தரம் செய்தது போல வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். முன்போல நமக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறார்கள் என்று பென்யமின் புத்திரர் சொன்னார்கள். இஸ்ரேவேல் புத்திரரோ அவர்களை பட்டணத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழிகளிலே வரப்பண்ணும்படிக்கு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தங்கள் ஸ்தலத்திலிருந்து எழும்பி பாகால் தாமாரிலே யுத்தத்திற்கு அணிவகுத்து நின்றார்கள். இஸ்ரவேலரில் கிபியாவின் பள்ளத்தாக்கிலே பதிவிருந்தவர்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அவர்களில் எல்லா இஸ்ரவேலரும் தெரிந்து கொள்ளப்பட்ட 10,000 பேர் கிபியாவுக்கு எதிரே வந்தார்கள். யுத்தம் பலத்தது, ஆனாலும் தங்களுக்கு விக்கினம் நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பென்யமினை முறியடித்தார். அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பென்யமினிலே பட்டயம் உருகிற ஆட்களாகிய 25,100 பேரை சங்கரித்தார்கள். இஸ்ரவேலர் கிபியாவுக்கு அப்பாலே வைத்த பதிவிடையை நம்பியிருந்தபடியினாலே பென்யமினருக்கு இடம் கொடுத்தார்கள். அதனாலே அவர்கள் முறியடிக்கப்படுகிறார்கள் என்று பென்யமின் புத்திரருக்கு காணப்பட்டது. அப்பொழுது பதிவிடை இருந்தவர்கள் தீவிரமாய் கிபியாவின் மேல் பாய்ந்து பரவி பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் பட்டயக் கரிக்கினால் வெட்டினார்கள். பட்டணத்திலிருந்து மகா பெரிய புகையை எழும்ப பண்ணுவதே இஸ்ரவேலருக்கும் பதிவிடைக்காரருக்கும் குறிக்கப்பட்ட அடையாளமாயிருந்தது. ஆகையால் இஸ்ரவேலர் யுத்தத்திலே பின்வாங்கின போது பென்யமினர் முந்தி யுத்தத்தில் நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்களே என்று சொல்லி இஸ்ரவேலில் ஏறக்குறைய 30 பேரை வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். பட்டணத்திலிருந்து புகையானது ஸ்தம்பம் போல உயிரை எழும்பின போது பென்யமினர் பின்னாக பார்த்தார்கள். இதோ பட்டணத்தின் அக்னி ஜுவாலை வான பெரியந்தம் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேலர் திரும்பிக் கொண்டார்கள். பென்யமின் மனுஷரோ தங்களுக்கு விக்கிரம் நேரிட்டதைக் கண்டு திகைத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரை விட்டு வனாந்திரத்திற்கு போகிற வழிக்கு நேராய் திரும்பி ஓடி போனார்கள். ஆனாலும் யுத்தம் அவர்களை தொடர்ந்தது. பட்டணங்களில் இருந்தவர்களும் தங்கள் நடுவே அகப்பட்டவர்களை கொன்று போட்டார்கள். இப்படியே பென்யமினரை வளைந்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாக வர மட்டும் அவர்களை லேசாய் மிதித்து போட்டார்கள். இதனாலே பென்யமினரிலே 11,000 பேர் விழுந்தார்கள்.
அவர்கள் எல்லாரும் பலவான்களாய் இருந்தார்கள். மற்றவர்கள் விலகி வனாந்திரத்தில் இருக்கிற நிம்மோன் கண்மலைக்கு ஓடிப்போனார்கள். அவர்களில் இன்னும் 5000 பேரை வழிகளிலே கொன்று மற்றவர்களை கீதோ மட்டும் பின்தொடர்ந்து அவர்களில் 2000 பேரை வெட்டி போட்டார்கள். இவ்விதமாய் பென்யமீனரில் அந்நாளில் விழுந்தவர்கள் எல்லாரும் 25000 பேர். அவர்கள் எல்லாரும் பட்டயம் இருக்கிற பலவான்களாக இருந்தார்கள். 600 பேர் திரும்பி கொண்டு ஓடி வனாந்திரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு போய் ரிம்மோன் கண்மலையில் 4 மாதம் இருந்தார்கள். இஸ்ரவேலரோ பென்னிமீன் புத்திரமில் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டயக்கரைக்கினால் வெட்டி கண்ட பட்டணங்களையெல்லாம் அக்கினியால் கொளுத்தி போட்டார்கள்.